புதுக்கோட்டை பகுதியில் கடந்த 6 மாதமாக குடிநீர் வழங்காததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை நகராட்சிக்கு உட்பட்ட மறுபண்ணை ரோடு குடிசை மாற்று வாரியம் பகுதியில் கடந்த 6 மாத காலமாக முறையான குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். உடனடியாக முறையான குடிநீர் வழங்க வலியுறுத்தி புதுக்கோட்டை மதுரை சாலையில் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். முனிசிபாலிட்டியும் அதுக்கு வேண்டிய வரி விதித்தார்களை ஒழிய தண்ணீர் பிரச்சனை இதுவரை ஒரு டவுனில் நடித்தவரு எந்த விதமான ஆக்சன் எடுக்கலை. முனிசிபாலிட்டியும் குடிசை மாற்று வாரியத்தை இதை பலமுறையை எம்எல்ஏயிடம் சொல்லி எந்த விதமான குடிநீர் வசதியும் தெரியவில்லை. நாலு நாள் தீஸ்கரியர் பிடிங்கி நாங்க தண்ணீர் இல்லாம ரொம்ப தடுமாறோம். நாங்க ஏற்கனவே எங்க நகரத்துல ஏத்துக்குங்கன்னு சொல்லிட்டோம். ஆனா அவங்க ஏத்துக்கிற மாதிரியே தெரியல. இது ஏத்துக்கிற வரைக்கும் நகராட்சி நிர்வாகம் ஏத்துக்கிட்டு எங்க தண்ணி தர்ற வரைக்கும் இந்த போராட்டம் நீடிக்கும் சார். வரி போட்டுவிட்டு வரி போட்டா வசதி பண்ணி கொடுக்கணும்ல, வசதி பண்ணி கொடுக்க மறுக்கிறாங்க. அன்னைக்கு வந்து எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. ஆகவே நகராட்சி நிர்வாகம் தலையிடணும்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். செஞ்சு கொடுக்கறவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை. சாலை மறியல் காரணமாக 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை அடுத்து கணேஷ் நகர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர்கள் உறுதியளித்ததை அடுத்து மறியல் கைவிடப்பட்டது.